எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன் வியாஸ் வியூ சேனல். இன்னைக்கு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பெஷலான டே இல்லை, நார்மலான டே தான். வெளியே போக வேண்டிய ஒர்க் இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு. மற்றபடி நான் என்ன சமையல் பண்ணேன், அன்றைக்கி எப்படி எங்கள் டே போச்சுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி மார்னிங் ரொம்ப ஏர்லியாகலாம் எந்திரிக்கலை. எந்திரிக்கும் போது 6:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். எந்திரிச்சோடனே கொஞ்சம் எல்லா மாடியில் உள்ள ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு பால்கனியில் ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு தான் கீழே போவேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் அந்த விடிய காத்தால் வெளியில் நின்று அந்த பறவைகள் கத்துறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கிச்சன் தான். கிச்சனில் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு வேலை பால் காய்ச்சி டீ போடுற வேலை தான். ஸோ பால் காய்ச்சி டீ போட்டு எடுத்து வச்சிடலாம். நீ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் ரொம்ப வீட்டில் இல்லை. ஸோ சிம்பிளாக ஏதாவது சமையல் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மாவு வந்து முந்தின நாளே அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், நல்லா பொங்கி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 200 கிராமு, 2-3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம், உப்பு சேர்த்து குக்கரில் வச்சிட போகிறேன். பாசிப்பருப்பு சாம்பார் தான் அன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் சாம்பாராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ போட்டாச்சு, இதை எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். மாவு பார்த்திங்களா ரொம்ப நல்லா பொங்கி இருக்குது. நீங்கள் இட்லி சுடும்போது எப்போவுமே பார்த்துக்கோங்க, மாவு வந்து ஃபுல்லாக கலக்கிடக்கூடாது கீழே வரைக்கும் போட்டு. ஸோ இட்லி கல் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஓரளவு மேலே மேலேயே அப்படி கலக்கி எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் உளுந்த மாவு அதிகமாக வரும். அப்போ தான் இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சிடுச்சு, நம்ம ஊற்றின இட்லி எடுத்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இட்லி அவிக்கும்போது. ஸோ டீ இங்கே ரெடியாக இருந்துச்சு. அடுத்து நம்ம சாம்பாருக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ இங்கே ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா தாளித்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்க மாட்டோம், அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேலைக்கு போகிற போதெல்லாம் இந்த மாதிரி ஒரே சாம்பாரை வச்சிங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், மதியானம் சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்குமே நல்ல காம்பினேஷன். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். ஸோ சாம்பாருக்கு எப்போவுமே காய்கறி போடும்போது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. காய்கறியெல்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். ஸோ இங்கே இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, இட்லி எடுத்துடலாம். இல்லை, அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுவாங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் வந்து எண்ணெயே ஊற்றாமல் இட்லி ஊற்றி எடுத்தாலும் ரொம்ப நல்லா தான் வரும். ஆனால் கொஞ்சம் ஆற வச்சு எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே நமக்கு காய்கறி கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நமக்கு உரப்புக்கு எதுவுமே சேர்க்கலை, மிளகாய் தூள் மட்டும்தான். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, இட்லி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இந்த எடுக்கிற ஸ்பூனை கொஞ்சம் தண்ணியில் முக்கிட்டு எடுங்க, அப்பவும் நல்ல ஈஸியாக வரும். எண்ணெய் தட வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. காய்கறி நல்லா வேகணும், நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சிருச்சு, காய்கறி எல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு கடைஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். ஸோ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கி வச்சிட்டோன்னா நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். முருங்கைக்காய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல போட்டிங்கன்னா. நிறைய முருங்கைக்காய் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால தான் சேர்க்கலை. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி பாருங்கள் பயங்கர சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப பொங்கி வந்த மாவை நல்லா ரொம்ப போட்டு கலக்கி எடுத்துட்டிங்கன்னா இப்படி சாஃப்டாக இருக்குது, அது கொஞ்சம் கண்ணு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே இட்லி அவிக்கும் போது மேல்டாப்லேயே எடுங்க மாவை. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி எடுத்து வச்சிடலாம். பொண்ணுங்களே எந்திரிச்சாச்சு, அவங்கள குளிப்பாட்டி வச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது, அதனால தான் காலையில் எல்லா வேலையும் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஒரு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது எனக்காக. ஸோ அவங்க ரெண்டு பேரும் குளிப்பாட்டியாச்சு. ஸோ மூணு பேரும் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா பூ பறிச்சிட்ருக்குறோம், இது சாமிக்கு. ஸோ இவங்க பூஜை ரூமுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க ரெண்டு பேரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெயிண்டிங் வேலைலாம் எதுவும் பண்ணலை, ஃபினிஷிங் எதுவுமே முடிக்கலை வீட்டுக்கு. கொஞ்சம் சும்மா தான் செட் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாத்தையும். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக எடுத்து வச்சிட்ருந்தேன். வாஷிங் மிஷின்லேயும் போட்டாச்சு. மேக்ஸிமம் ஒருத்த மார்னிங்கே நான் முடிச்சிருவேன் மேக்ஸிமம். அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதுதான் வேலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லா பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிணத்து தண்ணி தான், அது கொஞ்சம் உப்பு தண்ணி தான். இந்த பாத்திரம் எவர் சில்வர் பாத்திரம்லாம் சீக்கிரமாக துருப்பிடிச்ச மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த சிங்கும் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஆகும். ஸோ எப்போவுமே பாத்திரம் கழுவி முடித்தோடனே சோப் போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஓ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இனி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். பொண்ணுங்க ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க, போய் தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு. பிஸியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு ஏதோ படிச்சுட்டு இருக்கிறா, என்கிட்ட அப்படி தான் சொன்னான். இது என் பெரிய பொண்ணு, அவ சமையல் பண்ணிட்டு இருக்கிறா. வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான லஞ்ச் மெனு தான். மார்னிங் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது. ஸோ லெமன் சாதமும் தக்காளி சாதமும் கிளறி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இலையில வந்து ஒரு துவையல் அரைக்க போகிறேன். ஸோ சேப்பங்கிழங்கு கிழங்கு எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, இலை மேக்ஸிமம் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதில் தான் ரொம்ப நிறையவே சத்து இருக்குது, நார் சத்து, கொழுப்பு சத்து, நிறைய ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது வந்து வயிறு வலிக்கு ரொம்ப நல்லது. புளி சேர்த்து இதில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னா மூளத்துக்கு கூட ரொம்பவே நல்லது. ஸோ துவையல் அரைச்சிடலாம் இதில். இது எப்படின்னு சொல்கிறேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, முழு மல்லி, இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தேன். ஸோ இதுவே கரெக்டாக தான் இருந்தது காரம். ஒரு 2-3 பல் பூண்டு. நான் அந்த இலை பார்த்தீங்கன்னா 2 பெரிய இலை எடுத்துருந்தேன். ஸோ சின்ன துண்டு புளி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
அதுக்கப்புறம் தேங்காய். நான் இதில் ஒரு சின்ன பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். துருவின தேங்காய் இருந்ததுன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி நறுக்கி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு இலை. ஸோ இதில் வந்து ஒரு குழம்பும் பண்ணலாம், இந்த கீரை மாதிரி கடையவும் செய்யலாம். நான் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் தனியாக போடுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வதங்கியாச்சு. ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் அரைக்கும் போது, அரைச்சி எடுத்த உடனே அந்த சேப்பங்கிழங்கு வறுக்கும் போது என்ன வாசனை வருமோ அதே வாசனை இந்த இந்த துவையல இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே வளர்க்கலாம், மாடித்தோட்டத்தில் கூட நீங்கள் இதெல்லாம் வளர்க்கலாம். ஸோ இதை தாளிச்சு ஊற்றியாச்சு. ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களை சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு, தக்காளி சாதம், லெமன் சாதம், காலையில் உள்ள டிஃபன் சாம்பார், அப்புறமா கொஞ்சம் சேப்பங்கிழங்கு துவையல், அப்பளம். ஸோ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா எடிட்டிங் வேலைலாம் இருந்தது. ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ணிகிட்ருந்தேன். மார்னிங் எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து எடிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் பச்சி மிளகா இருந்தது, அதில் தான் கொஞ்சம் பச்சி போட்டுட்ருந்தேன். இது வந்து ரெடிமேட் மிக்ஸு தான், பச்சி போண்டா மிக்ஸு. ஸோ அதில் போட்டு கொஞ்சம் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ஸ்பெஷல், அப்படி டெய்லி ருட்டீன் அப்படி தான் போச்சு. என்றைக்குமே ஸ்பெஷலாக இருக்காது, எல்லா நாளுமே ஒரே மாதிரி பயங்கர ஸ்பெஷலான சமையல்லாம் இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளான சமையலும் நிறைய இருக்கும். அன்றைக்கி டே ரொம்ப நல்லா போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.